பேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்றைய தினம் நீச்ச கிரகம் தன்னுடைய தசையில் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத புதனை பற்றி பார்த்து விட்ட நிலையில், இன்றைக்கு நேற்று நான் சொன்னதைப் போலவே சூரியன் நீச்சமாகின்ற நிலைமையில என்ன பலன்களை தருவார், எப்படிப்பட்ட அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீச்ச கிரகமாக சூரியன், எதிர்காரகனாகிய சூரியன் தன்னுடைய தசையில என்ன செய்வார்? ஆதிபத்தியம் காரகத்துவங்களை தர இயலாத நிலைமையில் இருப்பார். ஆதிபத்தியம் காரகத்துவங்களை எந்த நிலையில் தர இயலாத நிலையில் இருப்பார்? நீச்சத்திற்கு விதிவிலக்கு இந்த திக்பலம். திக்பலம் என்பது பத்தாம் இடத்தில் அவர் இருப்பது. அப்ப அந்த பத்தாம் இடத்துல அவர் நீச்சனாகின்ற அமைப்பு மகர லக்னத்திற்கு மட்டும். மகர லக்னத்திற்கு மட்டும் சூரியன் நீச்சம் இல்லைன்னு எடுத்துக்கோங்க. எந்த மகர லக்னத்துல பிறந்தவராக இருந்தாலும் இங்கே பாவத்துவம் என்பது இல்லாத வகையில் சூரியன் நல்லவன்களையே தருவார். பாவத்துவம் இங்கே ஆதிபத்தியம் காரகத்துவம் அமைப்புள்ள அரசு அரசியல், ஒருவர் அரசுக்கு அரசு அமைப்புல இருக்கிறார், பியூனா இருக்கிறார், அரசு வேலையில இருக்கிறார், அரசியல்வாதியாக இருக்கிறார், கண்டிப்பாக சூரியனுடைய தயவுல தான் இருக்கிறார். சூரியன் எத்தனைக்கத்தனை சுகத்துவமாக இருக்கின்றாரோ, எத்தனைக்கத்தனை ஸ்தான பலத்தோடு வலுவாக இருக்கின்றாரோ, அதற்கேற்ற அளவுல இது இருக்கும். இங்கே நம்முடைய பேச்சு நீச்ச கிரகமாக சூரியன் இருக்கும்போது அவருடைய தசையில என்ன செய்வார்? முதல்ல அவர் நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறாரா? வழக்கம் போல சூரியனாக இருந்தாலும் கூட அவர் நீச்ச பங்கத்தை சந்திர கேந்திரத்தில் அடைவார் அப்படிங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கணும். அப்ப சந்திர கேந்திரத்துல அடைவார் அப்படிங்கிற நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை கும்ப லக்னமாக இருக்கிறார், திக்பலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், இங்கே ஓரளவிற்கு அவர் நல்ல நிலையில் இருக்கிறார். என்ன ஆல்ட்ரேஷன், ஆல்டர்னேஷன், ஸ்தான பலத்திற்கு அடுத்த பலமான திக்பலத்தை அவர் அடையும் போது அங்கே நீச்சம் என்கின்ற கணக்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. நீச்ச கிரகம் என்ன செய்யும்ன்றதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியாது. அப்படி பதில் சொல்லிட்டா உங்களுக்கு கணிதம் தவறிவிடும், பலன்கள் நீங்க எடுக்க முடியாது. இங்கே அவர் நீச்சனாக இருக்கிறார், ஆனால் மகர லக்னத்திற்கு அவர் நீச்சம் இல்லைன்னு சொல்லிட்டேன். மகரத்திற்கு சூரியன் நீச்சம் இல்லை. ஏனென்றால் சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார். அங்கே நீச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை, நீச்சம் என்கின்ற பலவீன பலத்தை திக்பலம் என்கின்ற இணையமைப்பு ஈடுகட்டுகிறது. ஆகவே அங்கே நீச்சம் இல்லை. சரி, பத்தாம் இடத்துல திக்பலம்னு சொன்னா ஒன்பதாம் இடத்தில் திக்பலத்திற்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறார், பதினொன்றாம் இடத்தில் திக்பலத்தை அப்போதுதான் விலகி இருக்கிறார் என்கின்ற அமைப்புல, கும்ப லக்னத்திற்கும் தனுசு லக்னத்திற்கும் அவர் ஒன்பது பதினாறாம் இடங்கள்ல வரும்போது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் இருக்காது. அப்ப அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் இருக்காதுன்ற போது அடுத்த நிலைகளை நாம வந்து அவரை கவனிச்சிடணும். ஆக இந்த திக்பலம் என்பது சூரியனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும், பாவராக இருப்பதால். ஆகவே இங்கே லக்னத்தை, இந்த திக்பலத்தை முதலில் அறிந்து கொண்டு அதனை அடுத்து சந்திர கேந்திரத்தில் இல்லை அவர், வீடு கொடுத்தவர் இங்கே அவருடன் இல்லை, உச்சநாகல் இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. இப்ப மறைமுகமான பரிவர்த்தனை. அப்ப சூரியன் நீச்ச பங்கத்தை அடைவார். நான் இப்போது பேசிக் கொண்டிருப்பது முழுமையான நீச்சத்தை மட்டுமே. ஆகவே அவருக்கு நீச்ச பங்கத்தை அளிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது முழுமையான நீச்சனாக அவர் இருப்பார். இந்த நீச்ச நிலையில் திக்பலத்திற்கு அருகிலும் இல்லாத நிலைமை. இப்ப பாத்தீங்கன்னா கடுமையான நிலைமைன்றது என்ன? நீச்ச பங்கம் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். இங்கே நீச்ச பங்கம் அடைகிறார். வளர்பிறை அஷ்டமி நவமியில சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச பங்கத்தை அடைகிறார். இந்த நீச்ச பங்கத்தை நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம்ன்றது சூரியனுக்கு பொருந்த முடியாது, ஏதோ உச்சம் அடைய முடியாது. சூரியனுடைய சுற்றி கொண்டிருக்கின்ற கிரகம் இல்லையா, இது ஒரு விதமான மறைமுகமான நீச்ச பங்கம். சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையானதன் காரணமாக இது ஒரு நீச்ச பங்கம். சந்திர கேந்திரத்தில் இருப்பதால் நீச்ச பங்கம். இப்படியே இருந்து விட்டால் அருமையான நீச்ச பங்கம். ஆக சூரியன் இங்கே
சுபத்துவமாகவும் நீச்சபங்கமாகவும் இருக்கிறார், சந்திர கேந்திரத்திலும் இருக்கிறார். இந்த இடத்துல அவருக்கு நீச்சபங்கம் இருக்கின்ற காரணத்தினால இப்பொழுது நான் சொன்ன முழுமையான ஆதிபத்தியம் காரகத்துவம் கிடையாது. இங்கே அடுத்த திக்பலத்தின் அமைப்புகளையும் வேறு எந்தவித சுப தொடர்புகள் கிடைக்கின்றது என்பதையும் வைத்து இங்கே சூரியனுடைய வலுவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனுடைய தசையில அவர் ஆதிபத்தியத்தை என்ன செய்வார், கடுமையான ஆதிபத்திய அமைப்புகளை எங்கே கொடுப்பாரு,